அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு கனவுகளும் அதன் பலன்களும். அதில் முக்கியமாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை துரத்துவது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இது கனவு பலன்கள் எனக்கு தொலைபேசியில் அழைத்து கேட்காதீங்க. மற்றபடிக்கு நீங்கள் மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் என்னை தொலைபேசியில் அழைச்சி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் என்னை சந்திக்கும் அனைவருக்கும், நேரில் சந்திக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து கடன் நிவர்த்தி எந்திரம் இலவசமாக கொடுத்துட்ருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம். இந்த கனவு எப்பெல்லாம் பலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான ஒரு நேரம் இருக்குது. நள்ளிரவில் ஒரு மணிக்கு மேல் கனவு கண்டால் அந்த பலிதமாகறதுக்குண்டான காலம் வந்து ஒரு வருட காலத்துக்குள்ளே பலன் கிடைக்கும். இரண்டு மணிக்கு மேல் கனவு கண்டால் மூன்று மாதத்தில் பலன் கிடைக்கும். அதிகாலையில் கனவு கண்டால் உடனடியாக பலிக்கும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. கனவு காணாத மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் வரும். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கனவில் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக காட்டுற மாதிரி கனவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு யானை துரத்துகிற மாதிரி, குதிரை துரத்துகிற மாதிரி, இல்லை மதம் பிடித்த யானை துரத்துகிற மாதிரி, இது மாதிரிலாம் கனவு வரும். சரி, இப்போ யானை துரத்துவதற்குண்டான கனவு பலன்களை நம்ம பார்த்துக்கலாம். மதம் பிடித்த யானை கனவில் வந்தால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பது பொருள். பெண் யானையை பார்ப்பது போல கனவில் வந்தால் குடும்பத்தில் உள்ள பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். இப்போ நீங்கள் யானை மீது வந்து சவாரி போகிறமால கனவு கண்டீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியும் வெற்றி பெறும். அடுத்தது பதவி உயர்வும் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக்கும். அடுத்தது யானை மாலை போடுவது போல கனவு வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தேடி பெரிய பொறுப்புகள் பதவிகள் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு வெளியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்தது யானை துரத்துவது போல கனவு கண்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய விஷயங்களால் மனச்சங்கடங்களும் புதிதாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பரிகாரமாக விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். அதாவது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்தது நீங்கள் யானையை பார்த்து பயப்படுறது மாதிரி போல் கனவு வந்தால், நீங்கள் செல்லும் பாதையை யானை அதாவது தடை செய்வது போல கனவு வந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இவர்கள் வந்து யானையை கண்டால், கனவு பார்த்து கனவுல வந்து யானையை பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் விரைவில் கைகூடும். பொதுவாகவே யானை கனவில் வந்தால் நல்ல பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது யானை உங்களது அருகில் வந்து நின்று உங்களை நேருக்கு நேர் பார்க்குது அப்படின்னா, நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த யானை அடிக்கடி கனவுல வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றா பயப்படுத்தும் இல்லைன்னா அவர்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அப்படியும் இல்லைன்னா அவருக்கு யானையோட கனவு காட்சி அடிக்கடி கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா, அவர் வந்து தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னால் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு விநாயகர் அகவல் அது வந்து காலையிலையும் சாயந்தரமும் பலனை செய்யணும். அடுத்தது அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கவனிப்பார் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த கோவிலை சரி செய்கிறது, நிதி உதவிகள் செய்வது, அபிஷேகத்திற்கு உதவி செய்வது, அங்கே நடக்கக்கூடிய விழாவுக்கு வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து செஞ்சு வந்தால்
கண்டிப்பாக விநாயக பெருமான் அருள் கிடைக்கும். இந்த கனவில் உங்களை அச்சுறுத்தும் யானை தொடர்ந்து வராது. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், 52 ஓடி பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566654582. இந்த நேரில் சந்திக்க வரவங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க.